in the van. Legacy. Hi, hello, welcome and good day. Welcome to one more vlog on Munch TV. இந்த லாக பாக்க போறது எனக்கு பிடிச்ச ஹனி தந்தூர் சிக்கன். இப்படி பர்ஃபார்ம் பண்ணா என்னடா பண்ணுவேன்? எங்களோட எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். நம்ம ரெசிபி குள்ள போறதுக்கு முன்னால எங்களை நம்பி எங்களுக்காக ஓட் பண்ண ஐ மீன் சாரி ஓட் இல்லை எலெக்ஷன் டைம்ன்றதுனால வாய்ஸ் ஸ்லிப் ஆகுது. எங்களை நம்பி எங்களுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் நன்றி நன்றி நன்றி. இந்த ரெசிபி பண்ண நம்ம தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் விஜய் நான் சொல்லட்டுமா நீ சொல்றியா? நானே சொல்றேன். ஆயில், லெமன் ஜூஸ், chili powder, yellow powder, yellow powder, turmeric powder, curd, onion powder, ginger garlic powder, எங்களோட சீக்ரெட் இன்கிரிடியன்ட் chicken and honey. இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு பாத்துடுவோமா? பாத்துடுவோம். curd எடுத்துக்கங்க, கொஞ்சம் பீட் பண்ணிக்கங்க. வீட்டுக்கார பீட் பண்ற மாதிரி இல்ல, கார்ட பீட் பண்ற மாதிரி பீட் பண்ணிக்கங்க. விஜய் நம்ம சீக்ரெட் இன்கிரிடியன்ட் போட்டு, அது என்ன இன்கிரிடியன்ட் உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தெரியலனா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நம்ம அடுத்த எபிசோட்ல இந்த சஸ்பென்ஸ் ஓபன் பண்ணிடுவோம். போடுங்க தம்பி, போடுங்க தம்பி. இது நல்லா பீட் பண்ணிக்கங்க, மிளகாத்தூள் சேர்த்திக்கங்க. இந்த தந்தூரி நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காரம் போடுறோம். மிளகாத்தூள்ன்றது நார்மல் மிளகாத்தூள் தான். எங்க ஃபாதரோட வைஃப் தான் எங்களுக்கு செஞ்சு கொடுத்தாங்க. அவங்க யாருன்னா என்னோட அம்மா. எங்க அம்மா மிளகாத்தூள் அரைச்சி கொடுத்தாங்க. இந்த டர்மரிக் பவுடர் கொஞ்சம் போட்டுக்கோங்க, ஏன்னா அந்த மீட்ல அந்த பச்சை. லெமன் ஜூஸ் போட்டுக்கோங்க. ஈஸியான வேலை நீ செய் தம்பி. ஆயில் சேர்த்துக்கீங்க, அது கொஞ்சம் அந்த கிளேதி எஃபெக்ட் கொடுக்கும். நம்ம கூட பலத்து இருக்கும். அது மாதிரி இந்த ஆனியன் போட்டுக்கோங்க. ஆனியன் பவுடர், ஆனியன் இல்ல ஆனியன் பவுடர், கரெக்ட். ஆனியன் பவுடர் ஒரு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கங்க. அப்புறம் ஜிஞ்சர் garlic பவுடர் போட்டுக்கங்க, மேபி ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கங்க. வாசனை இப்பவே தூக்குது. என்னடா ரொம்ப போய் சொன்னாங்கடா. அண்ணா சொல்றேன், அண்ணா சொல்றேன். ஓகே, 2 டீஸ்பூன் போட்டுக்கங்க. அப்புறம் சீக்கிரம் இன்ஜின் போட்டாச்சு. அப்புறம் நம்மளோட ரொம்ப எது ஹனி போறனா இந்த இந்த இதோட பேரு ஹனி. கொஞ்சம் போட்டுக்குங்க. அம்மா இந்த டவுட், என்ன டவுட்? இது வாஷிங் மெஷின் போட பவுடர், பவுடர் இது போட பண்ணா என்ன ஆகும்? வாயில நுர தப்பு. எப்படி உனக்கு எல்லாம் இப்படி யோசிக்க தோணுது? அது ஏதோ தெரியல. ஓகே, இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கே தெரியும் லாஸ்ட் என்ன போடணும்ட்டு. உங்களுக்கு தெரிஞ்சா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. அப்பப்போ வீடியோ ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் நக்கி பாத்துக்கங்க, உப்பெல்லாம் சரியா இருக்கான்ட்டு. பட் எந்த லம்பும் இல்லாம இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. அந்த ஆயில் போட்டதுனால பாருங்க இப்ப அப்படியே ஷைனிங்கா இருக்கு. இருக்கா? இருக்கு. ஃப்ரெஷ் சிக்கன் எடுத்துக்கங்க. ஃப்ரெஷ் சிக்கன், ஃப்ரெஷ் சிக்கன் இல்ல பிரியாணி போட சிக்கன் இல்ல தந்தூரி சிக்கன். விஜய் ஓவர் ஆக்டிங் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. காசு கொடுக்கறது காசுக்கு மேலே வில்ல வேலை செய்கிறாங்க. ஓகே, இது நல்லா ஊறுற மாதிரி மேரினேட் பண்ணிடுங்க. இதில் ஸ்லிட்டெல்லாம் போட்டு கொடுக்க சொன்னேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா இந்த மாதிரி எனக்கு பீஸ் எல்லாம் கட் பண்ணி ஸ்லிட்டெல்லாம் போட்டு ரெடியாக கொடுத்தாரு. எனக்கு தெரிஞ்ச ஒன்று அந்த அண்ணா எனக்கு கழுவி கொடுத்தாரு, சிக்கனை கழுவி கொடுத்தாரு. என்னன்னா இப்போ வந்து வீடு எடுக்கிறாரு. கழுவி கொடுத்தாங்கன்னே அவரு தான்டா. ஓகே, நல்லா ரொம்ப ஜெனரஸா மேல மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அருமர்மா ஜெனரஸா அது மேல மிக்ஸ் பண்ணுங்க.
யாராச்சும் உங்க வீட்டுல ஏதாச்சும் கெஸ்ட் வந்தா இப்படி செஞ்சு கொடுங்க சூப்பரா சொல்லுவாங்க பிரமாதம் சொல்லுவாங்க அடிக்கடி வருவாங்க எதுக்கு இப்படி பண்றது shifting all the chickens to one bowl bowl இது நல்ல ஜெனரஸா மாரினேட் பண்ணியாச்சு இது வந்து ஃபீட்ல வச்சிரணும் இப்போ நம்ம அழுக்கு துணிய ஊற வச்சு துவைக்கிற மாதிரி மினிமம் ஒரு 1 hour to 8 hours இத மாரினேட் பண்ணி ஃபிரிட்ஜ்ல வைக்கணும் அப்பதான் அதுக்குள்ள எல்லாம் ஊறி இருக்கும் இந்த ஸ்லிட்டே பாத்தீங்கன்னா போன் வரைக்கும் ரீச் ஆற மாதிரி போட்டுறோம் உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஸ்பைஸ் ரொம்ப பிடிச்சிருக்கா நீ வந்து அதிகமா கூட ஸ்பைஸ் போடலாம் ஆனா வந்து நம்ம வந்து கம்மியா சாப்பிட ஸ்பைஸ் அதனால கம்மியா போட்டுட்டோம் ஓகே and this goes into the refrigerator see you after an hour hi all welcome back 1 hour கழிச்சு பார்க்கலாம் பார்த்தா கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆயி போச்சு நாங்க அதுக்குள்ள தூங்கிட்டோம் இது கேஸ் ஓவன் தந்தூர் இது எப்படி யூஸ் பண்ணனும் அப்படினா கமெண்ட்ல எனக்கு லெட் மீ நோ மேபி நம்ம நெக்ஸ்ட் வீடியோல அதையும் கவர் பண்ணிடலாம் சோ எனக்கும் கண்டென்ட் கிடைச்ச மாதிரி இருக்கும் இல்ல கேஸ் ஓவன் இல்ல நமக்கு வேற ஃப்ரைங் pan இருக்கு அதல ஃப்ரை பண்ணிக்கலாமான்னு எனக்கு கேட்டா डेफिनेटா அதையும் பண்ணிக்கலாம் சேம் மாரினேஷன் ஜஸ்ட் அது குக்கிங் மெத்தட் மட்டும் வேற இது ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணனும் சோ நான் ப்ரீ ஹீட் பண்ணிட்டேன் சோ एक्चुअली இந்த அடுப்புல அந்த நெருப்பு பத்த மாட்டேனது நம்ம இந்தியன் ஃபுட்டுக்கு இந்த நெருப்பு பத்த மாட்டேனது சோ அதனால இந்த ஒரு ஆல்டர்னேட் அடுப்பு நான் வெச்சிருக்கேன் so preheat பண்ணது மேல வைக்கலாம் இப்ப சுட சுட இருக்கு பயங்கர ஹாட்டா இருக்கு so kids stay away இது வந்து தந்தூர் wow அந்த சவுண்ட் கேக்குதா the sizzling hot okay நீ என்ன கூட கூட உசு புசுன்ற ருசி ருசி ஆமா மாதிரி ஏதோ ஒரு okay பாரபட்சம்லாம सूमा இதோட மேரினேஷன் எதுமே வீணாகாது. நீங்க குக் பண்ண பண்ண மேல கீழ அப்படியே மாத்தி மாத்தி ஊத்திக்கலாம். இத நாம ஓபன்ல வச்சு குக் பண்ண போறோம். இத நாம க்ளோஸ்ல வச்சு குக் பண்ண போறோம். இது மேல கிரீசிங் பண்ண நம்ம ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். சோ அப்படியே குக்கிங் நடக்கட்டும். மீன் டைம் ஐ கீப் இன் டச் வித் யூ ஆல். பெடிகண்டா பெடிகண்டா அது நார்மல் தும்பல் தான். அது ஸ்மோக் தும்பல் இத கிரீஸ் பண்ணலாம்னு ஓபன் பண்ணோம் அப்படியே அந்த தந்தூர்ல வெந்து அந்த சிக்கன்ல இருக்கிற ஆயில வெளியில ஊஸ் அவுட் ஆகுது இப்போ நாங்க एक्चुअली சாப்பிட போறோம் விஜய்க்கு ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் ரிஸ்க் சாப்பிடுற மாதிரி சோ என்னோட சமையல் சாப்பிறதெல்லாம் உங்களுக்கு ஒரு சாதாரண விஷயம் இது வந்து அந்த ஓபன் தவால குக் பண்ணது அது வந்து கேஸ் ஓவன் தந்தூர்ல குக் பண்ணது நான் சொன்னமே எனக்கு ரொம்ப ரிவ்யூலாம் பண்ண தெரியாது பட் ரொம்ப நல்ல ஜூசியா இருக்கு நல்ல வெந்து ரொம்ப ஸ்மோக்கியா வேற இருக்கு கலர் எல்லாம் கூட சூப்பரா இருக்கு சோ நான் டேஸ்ட் பண்ணி பார்க்கறேன் எப்படி இருக்கு நடுல எல்லாம் நல்ல வெந்து இருக்கு அது வரைக்கும் நல்லா தெரியுது ரெண்டு டிப் வெச்சிருக்கோம் நாங்க ஒன்னு வந்து மைனஸ் வெஜ் இன்னொன்னு வந்து டிக்கா மைனஸ் இது இல்லாம கூட சாப்பிடலாம் சோ நம்ம டேஸ்ட் பண்ணி பாப்போம் யா ஃபர்ஸ்ட் வித் garlic மைனஸ் எக்ஸலென்ட் இருக்கு ஓகே இத சாப்பிட்டு பேரு அந்த டிப் வெச்சு இத கண்ணே இது வந்து இத சாப்பிட்டு பாரு இது வந்து அந்த ஓபன் தவால பண்ணது ஆயில் போட்டு வெந்திருக்கா குக்கிங் டைம் ஒரு 20 மினிட்ஸ் 25 மினிட்ஸ் ஆச்சு
லெமன் ஃப்ளேவர் சூப்பரா தெரியுது. இந்த சிக்கல இந்த லெமன் ஃப்ளேவர் தெரியுது இது தெரியல. ஆனா வந்து ரொம்ப நம்ம எக்ஸலென்ட்டா இருக்கு. Thank you all so much. Thank you. Hope you all enjoyed. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க எப்படி வந்ததுன்னு சொல்லுங்க. எங்களை கேட்காதீங்க, நீங்களே தெரிப்படுத்திக்கீங்க. பை பை. என்ன சமைச்சாலும் ரெண்டு ரெண்டு. வாவ்.